தப்பானது. பழைய வந்தது ஜோடி வாழ முடியுமா என்ன? அதே மாதிரி கல்யாணம் பண்ணவங்களாம் ஜோடி வாழ்றாங்கன்னு நினைக்க கூடாது. ஆமா, அதனால அது தவற அவங்களுக்கு புரிஞ்சுட்டாங்க. அவர் வந்து சினிமா கதை வாழ்க்கை அது புரிஞ்சிருக்காரு. அப்புறம் பிரவீன் கணேஷ் வரும்போது சொன்னார் நல்ல விஷயம், இங்கே தயார்படுக்கால் எல்லாரும் விழுந்தாங்க அப்படின்ட்டு. பணம் போட்ட ஒரு தயாரிப்பாளர் முதலாளி அப்படின்னு நினைக்கிறது அது இப்பெல்லாம் அது பக்குவமாக போச்சு. இப்போ நம்ம வேலை பார்க்கும்போது யார்கிட்ட பணம் வாங்குறோமோ அவங்க முதலாளி தான். ஆனால் முதல் நினைக்கிறதே இன்னைக்கு அபூர்வமாக இருக்கு, அந்தளவுக்கு நாடு போயிட்டுருக்கு. எனக்கு இது ஒரு தெலுங்கு பிடிச்சிரு சார், பிரவீன் சார், அதனால எழுதுறாங்க. அதுக்கு ராஜேந்திர பாசுவார் தமிழில் தான் கொஞ்சம் தயார்படலாம், ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி தான். அவங்க பணத்தை கொடுத்துட்டே இருக்கணும், அவங்க பில்ல கொடுப்பாங்க, பணத்தை கொடுத்துட்டே இருக்கணும். நான் சொன்னால் காலெலாம் விழ வேணாம், காலில் வாராமல் வருங்க போதும். அதுவே பெரிய நன்றி. என்ன அழைப்பேன் சார், அதுவே பெரிய நன்றி. ரொம்பக்கு அப்புறம் குழந்தைகளுக்கான படம் ரொம்ப அபூர்வமாக இருந்த மாதிரி படங்கள்லாம் வருது. முன்னெல்லாம் அடிக்கடி இந்த படம் படங்கள்லாம் வரும், இப்போ அன்புல ரஜினிகாந்த், அஞ்சலி, நிறைய படங்கள் அப்பெல்லாம் வரும். ஒரு பொற்காலம் ஒன்று இருந்துச்சு தமிழ் திரையுலகில், 80கள் 90களெல்லாம் மிக மிக பொற்காலம். ஒரு ஆக்ஷன் படம் வரும், ரஜினி சார் படம் வரும், படிக்காத வந்துட்டா. அப்புறம் அது போகும் கமலாசன் சார் நடித்த ஒரு சிப்பிக்கல் முத்து, சலங்கி ஒளி, அந்த மாதிரி ஒரு ஒரு படம் வரும் ஒரே நாள். அப்புறம் அந்த பக்கம் ஃபேமிலி முழுக்க முழுக்க ஃபேன் படம், விசு சார் படம் வரும். அப்படி அந்த பக்கம் பார்த்தா மோகன் சார் நடித்த முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரி வரும். அப்புறம் எஸ்வி சார் நடித்த ஒரு ஒரு ஃபுல்லாக காமெடி படம் ஒன்று வரும். அப்புறம் குழந்தைகளுக்கான படமும் அப்படி வரும். ஒரே நாள் ஒரு தீபாவளி ரிலீஸ், பொங்கல் ரிலீஸ் அப்படின்னா ஒரு 10 படத்தில் பல வெரைட்டியான படங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ மக்கள் எல்லோரும் ஒரே ரசனை இருக்காதுல்ல, மக்கள் எல்லாரும் ஒரே ரசனை இருக்காது. அப்போ வெவ்வேறு ரசனைகள் இருக்கும்போது வெவ்வேறு சேனலில் படம் வரும்போது அதுக்கான ஒரு படம் எல்லா படம் வெட்டி அடைஞ்சது. ஒரு சீசனை பார்த்தா ரஜினி நடித்த படம் தங்கமகன் பெரிய கிட்டு, அதே நேரத்தில் சிவாஜி சார் நடித்த படம் வச்சுருவேன் வெள்ளை ரோஜா, அது கிட்டு. தங்கை குறுக்கிதம் டி ராஜ படம், அது கிட்டு. பாக்கியராஜ் நடிச்ச படம் கொஞ்சம் அதே நேரத்தில் ரிலீஸ். எல்லா படம் 100 நாள் படங்க. ஒரு தீபாவளிக்கு 5 படம் வந்துச்சுன்னா அதில் 8 படம் 100 நாள் படம் எப்படி ஓடிச்சு? இன்றைக்கி அப்படி இல்லை, எங்களுக்கு யாருமே வேணாம். எங்களுக்கு யூத் இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்துகிட்டு நாங்கள் பட காலத்தை ஓட்டுறோம்ட்டு இன்றைக்கி நிலைமை இருக்குது. அதனால தான் இன்றைக்கி குழந்தைகளுக்கான படம், ஒரு முழுக்க முழுக்க காமெடியான படங்கள்லாம் வர்றதில்லை. இப்போ எல்லாருமே எல்லா ஆடியோலேஷன் சொல்கிறாங்க, எல்லாருமே மீடியாக்கள் பழி போகிறாங்க. மீடியாக்கள் மனசு வைக்கணும், மீடியாக்கள் சப்போர்ட்டாக இருக்கணும், மீடியாக்களை அந்த சின்ன சின்ன படங்கள் தூக்கி நிறுத்தணும்ட்டு. நான் அதில் அந்த கருத்தில் முரண் போடுறேன். ஏன்னா சமீபம் நான் பார்த்தே வரேன், நல்ல சின்ன படங்களுக்கு இந்த மீடியாக்கள் நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க சார், நல்ல ரிவ்யூ எழுதுகிறாங்க. ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா அதை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. மீடியாக்கள் அவங்க பங்கு நல்லா செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பெரிய படங்கள் கூட கொஞ்சம் முன்னப்பு நெளிவு போகிறாங்க. ஒரு நல்ல படம், ஒரு தரமான படம், அது சின்ன படம் இருந்தால் அவங்க ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எல்லாம் பார்த்தா அவங்களோட பங்கு விட்டுவிட்டா போட்டு அதை கொஞ்சம் தூக்கி வைக்கிறாங்க. என்ன பிரயோஜனம்? நல்ல படம் எடுக்கிறாங்க, மீடியாக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க, புதுசு நல்ல கஷ்ட படத்தை ரிலீஸ் பண்ணிடுறாரு. அப்படி அந்த படம் ஏன் மேலே போகலை அப்படின்னா நம்ம அங்கே தான் யோசிக்கணும். நம்மளுக்கு எங்கே பிரச்சனை எங்கேங்கிறத நம்ம உள்ளே யோசிக்கணும். நம்மள மேம்போக்காக தேட்டருக்கு வர மாட்டேங்கிறாங்க, தேட்டர் படம் ஓட மாட்டேங்குது அப்படின்னு ஒரு குற்றத்தை சுமத்திட்டு போயிட்டே இருக்கோம். ஏன் வரல அதை யோசிக்கணும்ல. இப்போ நான் ஒன்றே சொல்கிறேன், இப்போ ஒரு மாதமாக நம்ம நாட்டில் பெரிய பிரச்சனை, ரொம்ப ஒரு நாட்டையே சீரழிக்கும் போது ஒரு பிரச்சனை நடந்துருக்கு. ஒரு மாதமா என்ன
குவாட்ரு 150 ரூபா குவாட்ரு கூட 10 ரூபா கேட்குறான். வீடு குவாட்ரு மேலே 10 ரூபா கேட்குறான். ஃபுல்லுனா 20 ரூபா கேட்குறான். சாப்பாடு ஆ சாப்பாடு ஆசிர வீருக்கு இப்போ 150 ரூபா வீருக்கு கூட 10 ரூபா கேட்டான் அவன். அது தப்புது, அது ஓகே, அது கேட்கக்கூடாது, அது தப்பு, அது எப்படி என்ன கணக்கு, அது அது வேறு விஷயம். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு தண்ணி பாட்டில் இருக்கு ஒரு பீருக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட 10 ரூபா கேட்குற பொங்கணும்ல. மீடியா தோறத்தை இதுதானே பேச்சு. இங்கே பார்த்தோம் அதை போய் சூப்பர் சூப்பர்னு கேட்குறது, லைவாக எடுத்து போடுறது, கூட 10 ரூபா கேட்குறான், கோர்ட்டுக்கு மேலே 20 ரூபா கேட்குறான். பெரிய பிரச்சனையா, ஒரு பெரிய பிரளயம் எங்க இதுல. நான் கேட்குறேன், அவன் 130 ரூபா மதிப்புள்ள ஒரு குவாட்ருக்கு கூட 10 ரூபா கேட்டான், 140. ஓகே, இப்போ நான் கேட்குறேன், எது பிரச்சனை முடிவு வாங்க போ. தியேட்டருக்கு போனால் கேண்டீனில் 20 ரூபா மதிப்புள்ள பாப்கார்ன் 120 ரூபா, எது பிரச்சனை? எங்க 130 ரூபா குவாட்ருக்கு கூட 10 ரூபா வைக்கிறேன், அது அதை சமூக வலைதளங்கள்லாம் பெரிய பிரச்சனை உண்டாக்கிட்டோம். தியேட்டரில் 20 ரூபா மதிப்புள்ளதுக்கு கூட 100 ரூபா வைக்கிறாங்க, 10 ரூபா கூட வைக்கிறதுக்கு இவ்வளோ பொங்குனமே, அப்போ ஒருத்துக்கு 100 ரூபா கூட வைக்கிறானே, எங்கே பொங்குறது? நம்ம இதுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறது? இது யார் குரல் கொடுக்குறது? அப்போ இந்த மீடியாக்கள் சரியும் இந்த யூடியூப் சேனல்லாம் நீங்கள் ஒரு டாஸ்மாக்லாம் போய் ஷூட் பண்ணி போட்டிங்கல்ல, இதை போடுங்க சார் கேண்டீனில். அதே மாதிரி ரேட் என்ன? 20 ரூபா டீ 100 ரூபா, 130 ரூபா பீரு கூட 10 ரூபா வாங்கும் போது அது பீரோட நம்ம பொங்கணும், அதோட பொங்கணும். 20 ரூபா டீக்கு 100 ரூபா கிடக்குது, 80 ரூபா கூட 10 ரூபா கூட வச்சதுக்கு நம்ம பொங்கின தமிழர்கள் 20 ரூபா மதிப்புல கூட 100 ரூபா வைக்கும்போது ஏன் பொங்கல? தியேட்டருக்கு ஆள் வரலன்னா இந்த கொள்ளை தான் குழந்தைகளுக்கு. சார் நான் சொல்கிறேன், குழந்தைகள் எல்லாமே இப்போது தியேட்டரில் போய் படம் பார்க்குறது ஆர்வமாக இருக்குங்க, அது வந்து தவிர்க்க முடியாத உண்மை. அது போய் தியேட்டரில் போய் படம் பார்த்தா தான் அதுக்கு ஒரு ஒரு ரிலீஃப் இருக்குது, அது ஜாலி நினைக்கிறாங்க. என்ன தான் டிவியில் போட்டு பார்த்தா கூட அதுக்கு அவ்வளோ திருப்தி இல்லை. ஆனால் குழந்தைகள கூட்டு போய் படம் கட்டுறதுக்கு பெற்றோர்கள் தயாரில்லை. அண்ணே பெற்றோர் தயாரில்லை, ஏன்னா டிக்கெட் ஓகே, நான் அவ்வளோ போனால் 500 ரூபா முடிஞ்சிடும். இந்த பசங்களுக்கு வாங்கி கொடுத்தா 1500 ரூபா ஆகிப்போம். குழந்தைகள தியேட்டருக்கு கூட்டி போகிறதுக்கு ஒவ்வொரு பெற்றோரும் பதைக்கிறான். அவனுக்கு ஹார்ட்டே ஆடிடுது, அவனுக்கு எப்படி கூட்டி போவான்? நம்ம குழந்தைகளை பண்ண எடுக்கிறோம், யார் இது பார்க்கணும்? குழந்தைகள் பார்க்கணும், குழந்தை யார் கூட்டி வருவா? அதில் அவர்களை குழந்தைங்க, குழந்தைங்க அப்பா அம்மா கூட்டு வரேன், அப்பா அம்மா அம்மா அப்பா அம்மா எப்படி கூட்டு வருவான்? போனால் கொள்ளடிக்கலாம் கேண்டீனில், பகல் கொள்ளைங்க. காம்பவுண்ட் வைக்கிறாங்க, நீங்கள் காம்பவுண்ட் வாங்கி பாருங்கள், 450 ரூபா 500 ரூபாங்க ஒரு பெப்சி ஏதோ ஒன்று கொள்ளிருக்கீஸு, ஒரு கேக்கு ஏதோ வைக்கிறேன், காம்பவுண்ட்னால 450 ரூபா. சத்தியம் 900 ரூபா 1000 ரூபா இருது ஒரு காம்போ, ஒரு நான் ரெண்டு குழந்தைக்கு வாங்கினா 1000 ரூபா இருது. அதோட மொத்த மதிப்பளவு இருக்கும் 150 200 ரூபா இருக்கும். அப்போ 200 ரூபா மதிப்புள்ள போய் 6 ரூபா வைக்கிறேன்னா இது யாருங்க கேட்கறது? நம்ம தயாரிப்பாளர்களா சேர்ந்து, தயாரிப்பாளர்களா சேர்ந்து 4 சங்கங்கிறது அளவு தப்பா வச்சுக்காதீங்க. தயாரிப்பாளர் சங்கத்திலே 4 இவங்களும் இருக்கட்டும், இவங்களுக்கு ஒற்றுமை வந்து நீங்க கவர்மெண்ட் போங்க போங்க, கவர்மெண்ட் நினைச்சா தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். தயாரிப்பட முடியாது, டைரக்டர் முடியாது, நிறைய சங்க முடியாது. இதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஒரு இப்போ வெட்டிக்கடலை இதை வந்து அங்கே வைக்க முடியாது. இன்னொன்று பெரிய கொடுமை என்னென்னா, முன்னால் ஏர்போர்ட்டில் தான் அதிகமாக இருக்கும் ரேட்டு. டீ இப்போ அவங்க தான் இப்போ டீ கேட்டால் காஃபின்னு 100 ரூபா சொல்லுவான். இப்போது ஏர்போர்ட்டோட தியேட்டர் கேண்டீனில் ஜாஸ்தியாக இருக்குது, எவ்வளோ பெரிய கொடுமை, யார் பொறுப்பு? அப்போ இதனால் வந்து பாதிக்கப்படுது. நீங்கள் வந்து டிக்கெட் விலையில் கேண்டீனில் நியாயமான அவளை வச்சாலே அப்படி உள்ள வருவாங்க. என்னோட இது இறந்துதான். சாதாரணமாக பாப்கார்ன் 40 ரூபா டீ 30 ரூபா இந்த ரேட்டுக்கு வச்சா பயமுனா ஒரு தியேட்டருக்கு வருவான். இப்போ தியேட்டருக்குள்ளே வர பயப்படுறதே இந்த கேண்டீன் தான், கேண்டீன் தான் பாதி கெடுக்குது. நிறைய தியேட்டர்கள் கேண்டீனை வச்சு தான் புலப்படுத்துகிறாங்க, அது ஒரு விஷயம்.
கேண்டீன் வியாபாரத்துக்காகவே தியேட்டருக்காக கேண்டீனா இல்லை கேண்டீன் வியாபாரத்துக்காக தியேட்டரா? இன்னைக்கு மாறி போச்சு. அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து நிர்ணயிச்சு அதை கண்ட்ரோல் பண்ணணும். இதுக்கு மேலே விற்றா சீல் வைங்க, அவங்க கடை நடத்த விடாதீங்க. அப்போ சினிமா காப்பாற்றுற பொறுப்பு இன்னைக்கு கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. இன்னொன்று, கவர்மெண்ட்டோடு வந்து நிறைய வரிப்பணம் இங்கே தான் போகுது. சினிமாவில் எவ்வளோ வரிப்பணம் போகுது? அப்போ அதுக்காவது சினிமா அந்த அரசு வந்து சினிமாவில் கருணை காட்டணும் சொல்கிறேன். இப்படி போனால் சினிமா சின்ன சின்ன படங்கள்லாம் தியேட்டர் ரிலீஸ் பண்ணிடுறாங்க, வரமாட்டேங்க. பெரிய ஸ்டார் படத்துக்கு தான் வராங்க. ஆனால் இது கொஞ்சம் மீடியாக்கள் வந்து நான் சொல்கிறேன் சப்போர்ட் பண்ணுறீங்க சார். சின்ன படங்கள் நிறைய படம் பார்த்துருக்கேன், நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. தியேட்டரில் ஆள் வந்து கொஞ்சம் வரல, அதுக்கு இந்த கேண்டீன் இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணால் உள்ளே வந்துடும். அப்புறம் இன்றைக்கி ஒரு ராஜேஷ் சார் மூணு நாளாக ஒரு மேடலையும் ஹீரோக்கள் ஹீரோக்களை பற்றி அவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, ஒரு சம்பளம் வாங்கணும் போல புரிஞ்சுக்கிட்டு இருப்பார். இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா தலைவர் விஜய் சார் இது ஒரு நல்ல விஷயம் பண்ணார். இன்றைக்கி அது பாராட்டி ஆகும். அவர் வந்து சைக்கிள் கொடுத்தாரு, புக்கு கொடுத்தாரு, பேனா கொடுத்தாரு, கல்வி உதவித்தொகை பணம் கொடுத்தாரு. இப்போ இன்றைக்கி நெக்லஸ் அவேர்னஸ் போட்டாராம், அவேர்னஸ் போட்டார். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. பண உதவி, பொருள் உதவி, சாப்பாடு போட்டார், அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை சார். இன்றைக்கி எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இன்றைக்கி மக்களுக்கு தேவையான விஷயம், இன்றைக்கி இல்லை அடுத்த ஜென்ரேஷனுக்கு தேவையான விஷயம், நல்ல விஷயம் உங்களுக்கு தெரியல. இன்றைக்கி பசங்கள் வந்து அப்பா அம்மா பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், வாத்தியார் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். இன்றைக்கி அவங்க யார் மதிக்கிறான்னா நடிகர்களை மதிக்கிறான். அவங்க சொன்ன அடக்கம் பதிவாகுது. அப்போ இன்றைக்கி விஜய் சாருக்குங்கிற ஒரு நடிகர் அப்படின்னா ஃபேமிலிக்கு உள்ள ஒரு நடிகராக இருக்கார், குழந்தைகள் விரும்புகிற நடிகராக இருக்கார். அவர் விஷயம் சொல்லும்போது ஈசப்பை பதிவாயிரும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் 100 வாத்தியார் சொல்கிற ஒரு விஷயத்த மக்கள் பிடித்த ஒரு நடிகர் சொல்லும்போது ஈஸியாக பதிவாயிரும். எம்ஜிஆர் அதை சாதித்தார். இன்றைக்கி விஜய் சார் பொருள் உதவி, அந்த நிறைய மார்க் எடுத்த பிள்ளைகளுக்கு பணம் கொடுத்தது, நகை கொடுத்தலாம் விட அவர் நல்ல அறிவுரை சொன்னார் சார், நல்ல அறிவுரை சொன்னார். இன்றைக்கி அது சொன்ன பூரா பசங்களுக்கு பூரா பதிஞ்சிருக்கும். படிப்புங்கிறது என்ன, அதுதான் உண்மையான சொத்து அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டார். இன்னொன்று, நாளைய தலைமுறைக்கும் இப்போது தலைமுறை சொன்னார், ஓட்டுக்கு பணம் வாங்காத. இன்றைக்கி அதான் கேட்டுக்கிட்டோம். இன்றைக்கி அரசியல் தேர்தலில் ஃபஸ்ட்டு நடக்கிற குற்றம் என்னென்னா ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் ஓட்டுக்கு பணம் வாங்குவதும், இதுதான் அந்த பிள்ளையார் சொல்லி முதல் குற்றம் அங்கே ஆரம்பிக்குது. அந்த குற்றத்தை ஆரம்பிச்சுன்னா அப்புறம் ஜெயிச்ச பெரிய பதவிக்கு வந்தோன்னா அது வேற பெருசாக விசுவம் எடுத்துருது. அப்புறம் விசுவம் தட்டு கேட்டால் கோபம் வருது, எல்லாம் வருது, அது ஒரு விஷயம். ஒரு விஷயத்தை நீங்கள் விஜய் சார் வந்து இன்றைக்கி சமூக அக்கறை வேணும், ஃபஸ்ட்டு சமூக அக்கறை. அந்த சமூக அக்கறையோடு இன்றைக்கி விஜய் சார் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, அதுக்கு வந்து நம்ம பாராட்டணும். நாம் பாராட்டம் பத்தாது. இன்றைக்கி ராஜன் சார் அது பாராட்டணும் சார். நம்ம ஹீரோக்கள் சில விஷயங்களுக்கு உங்களுக்கு சொல்லும்போது நல்ல விஷயம் நினைக்கிறேன் சார். ராஜன் சார் இன்னொன்று, இது பண்ணும்போது நிறைய படிப்பு பசங்களுக்கு இன்னும் நல்லா படிக்கும் தோணும். அதனால் இந்த மேடையை பயன்படுத்தி நான் விஜய் சாருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லில்லி டைரக்டர் சிவம் சார், படம் முழுக்க முழுக்க குழந்தைகள் படம்னா முழுக்க குழந்தைகளுக்கான படம் தான் அது. பாட்டு எல்லாமே நல்லா இருந்தது, அந்த ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்கள் எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அழகப்பன் சார், அழகப்பன் சார் வந்து விஜய் சார் டைரக்டர் ஆனார் அப்போ பார்த்தோம், அப்பவும் அப்படியே இருந்தார். அப்புறம் பையன் உதயாவை அறிமுகப்படுத்தினார் ஹீரோவா, அப்பவும் அப்படியே இருந்தார். இன்றைக்கி பேரன் ஹீரோ அடிக்கிறாப்புல இன்றைக்கி அப்படியே இருப்பார். அப்புறம் கொள்ளு பேரவங்க ஹீரோ வருவோம். ஆ, கொள்ளு பேரேன் ஆமாம். அப்பவும் என்றைக்கும் ஒரே மாதிரி அந்த ஒரு சிலர்கிட்ட தான் என்றைக்குமே அது ஒரு எனர்ஜியோடு இருக்கும் பேசும். சரி, பார்த்தோம் நமக்கு ஒரு எனர்ஜி வரும். அந்த மாதிரி என்றைக்கும் அழகப்பன் பார்த்தே இருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். தயாரிப்பாளர் பாபு ரெட்டி, சந்தோஷ்குமார் இருவரும் தொடர்ந்து தமிழையும் படம் எடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.
Chiclet movie oda producer A Srinivasan Guru avargale medike varu maara alikiren. Welcome you, sir.